ஊழலில் தொடர்புள்ளதால் தலைமைச் செயலாளர் பதவி விலக மாமாக்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை கோல்டன் நகரில் தமுமுக மாமாக்க புதிய கிளை துவக்கம். கவர்னரின் மிரட்டலுக்கு எதிர்க்கட்சிகள் பயப்படாது, ஜவாஹிருல்லா சூளுரை. ஊட்டி தமுமுக ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. பாடத்திட்டங்களில் பாபர் மஜித் இடிப்பு சதி குறித்து சேர்க்கப்பட வேண்டும். உருது கல்வி சரங்கங்கள் நீக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம். தமிழகத்தில் நிழல் ஆட்சி, எடப்பாடி பெயருக்குத்தான் முதல்வர், மாமாக்க தலைவர் அறிக்கை. குடும்ப அட்டைகளை ரத்து செய்து குடும்பங்களை சீர்குலைக்க மத்திய அரசு திட்டம். தமுமுக மாமாக்க செயற் நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட பிற நிர்வாகிகள் அறிவிப்பு. தமிழகத்தை உலுக்கிய குட்கா வழக்கில் பொய்யான வாக்குமூலம் அளித்த தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் சிபிஐ விசாரணையை மேற்கொள்ள உள்ள நிலையில் உடனடியாக பதவி விலக வேண்டும் என மாமாக்க தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி அளித்தார். புதுக்கோட்டை நகர் 37வது கிளை கோல்டன் நகரில் புதிய தமுமுக மாமாக்க கிளை துவக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டன. கருப்பு கொடி காட்டினால் 7 ஆண்டு சிறை என மிரட்டிய கவர்னர் மாளிகை அறிக்கை குறித்து நெல்லையில் பேட்டி அளித்த மாமாக்க தலைவர் ஜவாஹிருல்லா கவர்னரின் மிரட்டலுக்கு எதிர்கட்சிகள் பயப்படாது என ஆவேசமாக குறிப்பிட்டார். ஊட்டி மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளாகி 9 பேர் பலியான போது உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்ட குன்னூர் மற்றும் ஊட்டி தமுமுக நகர ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களையும் நிர்வாகிகளையும் மாவட்ட ஆசிரியர் சண்முக பிரியா பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார். சேலம் சென்னை புதிய சாலை எதிர்த்து மாமாக்க ஜூலை 3 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. வேலூர் சேலம் கடலூர் சரங்கங்களில் இயங்கி வந்த 350 மேற்பட்ட உருது பள்ளிகள் மூடப்பட்டதால் உருது மாணவர்களின் கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உருது சரங்கங்கள் மீண்டும் செயல்பட தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாமாக்க கோரிக்கை விடுத்துள்ளது. ஜூன் 28 மற்றும் 29 தேதிகளில் தமிழகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் தமுமுக மற்றும் மாமாக்காவின் பல்வேறு அணிகளுக்கான செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சமூக உறவுகள் விருது விழாவில் சிறந்த சமூக சேவைக்கான விருது வழங்கப்பட்டது. சென்னையில் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற அரசின் இரத்த தான முகாமை தமுமுக மருத்துவ சேவை அணி மாநில பொருளாளர் கலில் ரஹ்மான் பார்வையிட்டு ஆலோசனை வழங்கினார். அமீரக தமுமுக சார்ஜா மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சவுதி கிழக்கு மண்டல தமுமுக மாமாக்க மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்காத குடும்பங்களின் குடும்ப அட்டை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவெடுத்ததற்கு மனிதநேய மக்கள் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் வடக்கு மாவட்டம் நகர கிளையில் கட்சி கொடியேற்றி பேருந்து கால அட்டவணை மாமாக்க மாநில பொருளாளர் கோவை உமர் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் நகரில் மாமாக்க கொடியை மாமாக்க தலைவர் ஜவாஹிருல்லா ஏற்றி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வாரம் புது செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம்.